ஸ்ரீராமஜயம் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம் யுத்தகாண்டம் அறுபத்து எட்டாம் சர்க்கம் ராவணனது புலம்பல் மகாத்மாவாகிய ஸ்ரீராமர் கும்பகர்ணனை கொன்றதைக் கண்டு அரக்கர்கள் தங்கள் மன்னவனாகிய இராவணனிடம் தெரிவிக்கலானார்கள் வேந்தரே தங்களது சகோதரரும் மலை போன்றவரும் யமனுக்கு ஆகிய கும்பகர்ணர் முதலில் வானர சேனையை முறிந்தோடச் செய்து வானரர்களை புசித்து ஒரு முகூர்த்த காலம் இவ்வாறு பகைவர்களை கொளுத்தி பிறகு இராமபானங்களால் பீடிக்கப்பட்டு கழுத்து கால் கைகள் வெட்டுண்டு இரத்தத்தை வெகுவாக கக்கிய வண்ணம் தமது கபந்தம் வெகு பயங்கரமான சமுத்திரத்தில் பிண்டமாய் கிடக்குமாறும் தமது தலை இலங்கையின் வாயிலை தகைந்து கிடக்குமாறும் காட்டுத்தீயால் கொளுத்தப்பட்ட மரம்போல விகாரமடைந்த சரீரத்துடன் காலத்தின் கொடுமையால் ஸ்ரீராமருடைய தேஜஸால் அடங்கிவிட்டார் என்றார்கள் மகாபலம் பொருந்திய கும்பகர்ணன் யுத்தத்தில் வதைக்கப்பட்டதை கேட்டு ராவணன் சோகத்தால் வருந்தி மூர்ச்சையடைந்து கீழே விழுந்தான் தேவாந்தகன் நராந்தகன் த்ரிசிரஸ் அதிகாயன் என்ற இராவணகுமாரர்கள் தமது சிற்றப்பன் இறந்ததை கேட்டு வெகு தூக்கமடைந்து அழத்தலைப்பட்டார்கள் எளிதில் தொழில் செய்யவல்ல ராமரால் தமது உடன் பிறந்தவன் வதைக்கப்பட்டதை கேட்டதும் மகோதரன் மகாபார்ஷ்வன் என்ற இவ்விருவரும் சோகத்தில் மூழ்கலானார்கள் பிறகு அரக்கர தலைவனான அந்த ராவணன் அரிதினில் தேறி கும்பகர்ணன் வதையை நினைந்து நினைந்து எளிமையுடன் புலம்பலானான் மகாவீரனே மாற்றாரது செருக்கை அழிக்க வல்லானே கும்பகர்ணனே மகாபலம் பொருந்தியவனே நீ காலத்தின் கொடுமையால் என்னை விட்டு யமனது மாளிகைக்குச் சென்று விட்டாயே மகாபலம் பொருந்தியவனே எனக்கும் சுற்றத்தார்க்கும் இப்போது நேர்ந்திருக்கும் மனச்சலையை நீக்காமல் நீ ஒருவனாக நின்று சத்ருசேனையை கொஞ்ச நாழிகை வருத்தி என்னை தனியே விட்டுட்டு நீ மட்டும் சென்றாயே சுராசுரர்களை எல்லாம் லட்சியம் செய்யாமல் இருக்கும்படி உதவியை என் வழக்கையை இழந்தேனே இனி யான் உயிருடன் இருந்தும் இறந்தார் போலத்தான் தேவ தானவர்களின் செருக்கை குலைப்பவனும் காலாக்னியையும் காலருத்ரயனையும் போன்றவனுமான இப்படிப்பட்ட வீரன் எவ்வாறு போரில் ராமனால் வதைக்கப்பட்டான் நீ வஜ்ராயுதத்தின் மோதுதலையும் லட்சியம் செய்ய மாட்டாயே அப்படிப்பட்ட நீ எவ்வாறு இராமபானத்தால் அடிபட்டு பூமியில் இறந்து கிடக்கின்றாய் தேவர்கள் மகர்ஷிகளுடன் அதோ ஆகாசத்தில் நின்று கொண்டு நீ போரில் வதைக்கப்பட்டதை பார்த்து சந்தோஷத்தால் கொக்கரிக்கின்றார்களே வானரர்கள் மிகவும் மகிழ்ந்து இதுதான் சமயம் என்று நாற்புறத்திலும் இலங்கையின் வாயில்களிலும் துர்க்கங்களிலும் இப்போது ஏறிவிடுவார்களே இது திண்ணம் இனிமேல் எனக்கு நாடே வேண்டாம் சீதையால் தான் எனக்கு என்ன பயன் கும்பகர்ணன் இறந்து போன பிறகு நான் பிழைத்திருப்பதிலும் எனக்கு இல்லை என் தம்பியை கொன்ற ராகவனை நான் போரில் கொல்லாவிட்டால் நீ உயிரை நீங்குவது எனக்கு மேன்மையை கொடுக்கும் வீணான இந்த பிராணனால் நன்மை உண்டாகாது இப்பொழுதே எனது தம்பி இருக்கின்ற இடத்திற்கு போகின்றேன் ஏனெனில் தம்பியை விட்டு பிரிந்து ஒரு நொடி பொழுதாவது உயிருடன் இருக்கப் போறேன் முந்தி அபகாரம் செய்த என்னை தேவர்கள் பார்த்து சிரிப்பார்களே கும்பகர்ணா நீ போன பிறகு எவ்வாறு நான் இந்திரனை வெற்றி கொள்வேன் என்னை பார்த்து விபீஷ்ணன் சொன்ன நற்போதனைகள் இப்பொழுது உண்மையாக முடிந்தன ஐயகோ அந்த மகாத்மா சொன்ன சொற்களை புத்தியின்மையால் அப்போது உண்மையென்று கொள்ளாது விட்டேனே கும்பகர்ண பிரகஸ்தர்களுக்கு கொடுமையான கேடு விளைந்த பிறகு விபீஷ்ணன் சொன்ன சொல் என்னை வருத்துகின்றது தார்மீகனும் ஸ்ரீராம் ஸ்ரீமானுமாகிய அந்த விபீஷ்ணனை நான் அவமதித்தேனே அந்த கொடிய வினையின் பயன் துயர துயரத்தை தருவதாக இப்பொழுது முடிந்துள்ளது என்று இந்திர சத்துருவும் தம்பியுமான கும்பகர்ணன் மாண்டதை நினைத்து மனம் குழம்பி பலவாறாக எளிமையாக புலம்பி அதிகமாக துடித்து கொண்டு இராவணன் பூமியில் விழுந்தான் இத்துடன் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் யுத்த காண்டம் அறுபத்தெட்டாம் சர்க்கம் நிறைவு பெற்றது ஸ்ரீராம ராம 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 ராம